அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஜூன் ஃபஸ்ட்டு அப்படின்ற ஒரு டைம் வந்து டோட்டல் இந்த தமிழ் சினிமா துறை கோயின் பி கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்பரண்ட். கம்ப்யூட்டரைஸ் டிக்கெட்டிங் வந்து ஓர் தமிழ்நாடு வந்து மேண்டேட்ரியாக இருக்காங்க. ஜியோ பாஸ் அதே சமயத்தில் மக்கள் வந்து தியேட்டருக்குள்ளே வந்து படம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக டிக்கெட் கட்டணம் வந்து ஃப்ளெக்சிபிளாக சின்ன படங்களுக்கும் பெரிய படங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த டிக்கெட் ரேட் நீங்கள் வந்து இப்போ 50 to 150 இருக்கு. அப்படி இல்லாமல் அந்த ஒவ்வொரு படத்தோட சக்திக்கு ஏற்ற மாதிரி மக்கள் உள்ள அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி என்ற டிக்கெட்டிங். அண்ட் மூணாவது வந்து ஆன்லைன் டிக்கெட்டிங் மூலிமா எல்லோருக்கும் தெரியும் ஒரு இன்னொரு வாரம் தியேட்டருக்கு வரவங்க போடுறது வந்து ரிக்வெஸ்ட் நாட் டு அது பண்ண வேணாம். ஸோ அது வந்து ஆன்லைன் டிக்கெட்டிங் டிஎஃப்டிசியே பண்ணுறதுக்கு ரொம்ப முடிவு இருக்குது. அதே சமயத்தில் மாஸ்டரிங் வந்து டிஎஃப்டிசியில் தமிழ்நாடு வைக்கப்பட போகுது. அதுக்கான விஷயங்கள் பேசப்பட்டது முக்கியமாக ஈ சினிமா என்ற ஒரு விஷயம் 50% ஸ்ட்ரெயிட். முன்னாடி வந்து இப்போ முன்னாடி வந்து 9000 இருக்குது இப்போ டைரி பாலர் வந்து அது இப்போ 5000 ஃப்ளாட்டாக வந்து ரிடக்ஷன் அது டெஃபினட்டாக வந்து ஃபுல் ரன் வந்து ஒரு படம் 22000 இருந்தது இன்னைக்கு வந்து 10000 ஸோ இன்னொரு 2 மாதத்துல இன்னொரு பேச்சுவார்த்தை நடத்துறதா வந்து ஸோ நாளைக்கு மெம்பர்ஸோட உட்காந்து டிசைட் பண்ணி ரிலீஸ் எப்போலேருந்து தொடங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் அதே சமயத்தில் ஷூட்டிங் எப்போ தொடங்கலான்றது நாளைக்கு காலைல எல்லா மெம்பர்ஸோட பேசி கூடிய சீக்கிரம் வந்து ஷூட்டிங்கை தொடங்கிறதுக்கு முடிச்சுக்கோம். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ரான்ஸ்பரன்சி எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரைஸ் டிக்கெட்டிங் ஓவர் தமிழ்நாடு பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்பரன்ட் கலெக்ஷன்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து மக்கள் ஃப்ளெக்சிபிளாக டிக்கெட்டு அந்த கட்டணம் வந்து ஒரு ஒரு பாரமாக இல்லாமல் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்கணுன்றதுக்காக ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் டிக்கெட்டிங் வந்து அவங்க வந்து இப்போ பார்க்க போகிறாங்க. ஸோ உண்மையிலே நான் எப்போ இந்த ஷூட்டிங்கும் எப்படி இருந்து இப்போ பல ரிலீஸும் வந்து நாளைக்கு சின்ன படம் வரும்போது குறிப்பிட்ட ஒரு தயாரிப்பாளர் வந்து 150 ரூபா வைக்காது 50 ரூபா வைக்கிறதுனா அது எல்லாரும் கூடி பேசி அது மாதிரி